Pesor, Gavara Sundare, Nidia Purmai. Luca, Panata Maniara, Yelu Yelu. Anda Padie, Devan, Tame Noki, Yiravum Pagalum, Kupta Varavul, Lagia, Tamal, Teritu Vata, Patavarul, Nisetil, Nidia Purmai, Lavara, Irindu, Avarulaki, Nyaya, Siam, Lidparo. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாருமே இப்போ கடவுள்கிட்ட நம்ம கேட்போம், நமக்கு கடவுளே இது ஒவ்வொரு தேவைகளுக்காக கேட்கும்போது நம்ம கேட்டுட்டு என்ன பண்ணுவோம், யாரும் பொறுமையா இருப்போமான்னு பார்த்தோம்னா பொறுமை தான் நமக்கு இல்லை, எல்லாருக்கும் அவங்க உடனே வேணும் எல்லாமே தேவை. ஆனால் என்ன பண்ணோம், அதுக்கு நமக்கு பொறுமை வேணும், எல்லாமே கடவுள் செய்வார் நடத்துவார். ஏன்னா ஒவ்வொரு ஒரு நம்ம விவசாயம் செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஒரு விவசாயம் செய்கிறாங்கன்னா அவங்க விவசாயி ஒரு விதையை விதைச்சி அது பலன் கிடைக்கிறதுக்கு ஒரு நெல் பயிராக இருந்தால் குறைஞ்சபட்சம் 6 மாதம் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு தென்னை மரமாக இருந்துச்சுன்னா ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணணும், அது பலன் வரணும். அதுக்கு அது வரைக்கும் நம்ம என்ன பொறுமையாக இருக்கணும். இப்போ விதையை விதைச்சிட்டு அடுத்த நாளே பலன் வரணும்னு சொன்னால் வராது. இப்போ எல்லா விஷயத்துலையுமே நம்ம சொந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இப்போ வேலை விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே கடவுள் அதனுடைய காரியங்களை கிரியைகளை செய்வார். அதற்கு ஒவ்வொரு அதிகாரிகள் மூலமாக அங்கே திட்டத்தை ஏற்படுத்தி அது மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே அதுதான், அதற்கு பொறுமை தேவை. அதுபோல் ஆபிரகாம் நம்ம தெரியும், அப்புறம் நம்ம விதத்தில் படிச்சிருக்கோம், அவர் ரொம்ப பொறுமையானவர். ஏன்னா அவருக்கு அவருக்கு ஏகப்பட்ட அவர் கடவுள் அவரை சோதித்தார். அவருக்கு குழந்தை செல்வத்தை அவர் வந்து இவ்வளோ வைக்கிறாத வயசில் வைதானம் தர்மத்தில் தான் குழந்தை வாய்ப்பு கொடுத்தார். நமக்கு தெரியும் இந்த இந்த தற்போதைய சூழ்நிலையில் ஏற்காடு திருமணம் ஆகி கல்யாணம் குழந்தை இல்லைன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்களோட பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க, குழந்தை ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்னென்னா அவங்க சந்தோஷத்துக்காக கேட்குறாங்களா இல்லை மற்றவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காக கேட்குறாங்களான்னு தெரியாது, ஆனால் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது வந்து அது தேவனை அது கொடுக்குறதுக்கு தேவனுடைய கருத்தில் இருக்கிறோம். ஸோ நம்ம அதுக்காக ஜெயிப்போம். அதுபோல் அவர் வந்து அந்த ஈசாக்கு கொடுத்தாரு, கொடுத்தப்புறம் திரும்ப அவரே என்ன பண்ணார், அவருடைய பொறுமையை சோதிக்க, அதாவது அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அவரை பலியிடுவதற்கு சொன்னார். ஸோ திரும்பவும் அவரு பலியிடுவதற்கும் அவர் கொண்டு போனார். அவருக்கு அந்த பலிபீடத்திலே அவரை கட்டி போட்டு வைத்து அவர் கத்தி எடுக்கும்போது தான் கடவுள் சொல்லுவார், பிள்ளையாண்டான் மேல் கை வைக்காதே அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்புதர்களாக ஒரு ஆட்டுக்கடா ஒன்றும் மாட்டியிருக்கோம். ஸோ அதை எடுத்து அவங்க பலியிட்டு போவாங்க. ஸோ அப்பவும் அவர் அந்த பொறுமையை வந்து ஆபிரகாமுக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லுவார், அவருடைய சந்ததியை கடற்கரை மலனை போலவும் ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போலவும் பலகை பிரிவு பண்ணினார். அப்புறம் நோவா நமக்கு தெரியும், நோவாவும் அது மாதிரி நோவாவை என்ன பண்ணார், பேழையை ரெடி பண்ணார். பேழையை ரெடி பண்ணி எல்லா மக்களையும் அந்த ப்ரேயர் பண்ணி எல்லாரையும் அதுக்குள்ளே போனாங்க. அவங்க அவர் பேழை செய்யும் போது பார்த்தவங்க என்ன பண்ணாங்க, அவரை பரிகாசம் பண்ணாங்க, இவருக்கு என்ன இப்படி பேழையை பண்ணிட்டு இருக்காரு, இப்போ நம்ம என்ன தேவையோ அதை பண்ணாமல் பேழையை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் மழை இல்லை. ஸோ இப்படி ஒரு மழை வரணும்னு சொல்லி அதாவது வெள்ளப்பெருக்கு வரும் அப்படி அதுலேருந்து அந்த வெள்ளப்பெருக்குலேருந்து மக்களை பாதுகாப்பதற்காக அவர் கீழே ரெடி பண்ணி அதில் போய் உட்கார்ந்தாங்க. ஸோ அது போல அவங்க அந்த இதில் பேழையில் போய் இருந்தப்புறம் அதில் இருந்தவங்க மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க, மற்றவங்கள வெள்ளப்பெருக்குகளுக்கு போயிடுச்சு. ஸோ போனால் இப்போ 1 Corinthians 13:1-13 தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தெய்வமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புரளாது, இருமாப்பு இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் அழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் தீர்க்க ஒளிந்துவோம், அந்நிய பாசைகளாலும் ஒளிந்துவோம், அறிவானாலும் ஒளிந்துவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இப்போ இந்த நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா அன்பு தான். ஸோ அன்பு இருந்தா விசுவாசம் நம்பிக்கை இதெல்லாமே இருக்கும். ஸோ பொறுமையும் இருக்கும். ஸோ அன்பு இல்லைன்னா எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம கடவுளும் அந்த மோசடி வழியாக அந்த 10 கட்டளைகளை கொடுக்கும்போது கடைசி என்ன சொல்லுவார், எல்லாத்திற்கும் மேலாக கடவுளை நேசிக்கணும், அதற்குபடியாக தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த அன்பிலே அடங்கிறோம். ஸோ எல்லாருமே ஸோ இந்த அன்பையும் அன்பு நாம் நம்மில் நாம் அன்பு கூறுவது போல பிறரிடம் அன்பு கூறுவோமாக. அதுபோல இந்த பொறுமையை நாம் எல்லா வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களிலும் கடைபிடித்து வாழ இறைவன் தாமே நமக்கு நல்ல அருளையும் ஆற்றலையும் தருவாராக. ஆமென்.